ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அந்த ஆந்தாலஜி ஃபிலிம் வந்து மொத்தம் 4 ஸ்டோரி வந்து இருக்குது. அந்த 4 ஸ்டோரி வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, வெற்றிமாறன், பிக்னி சிவன், சுதா கொங்காரா, அந்த கௌதம் வாத்தியம் மேனன், இவங்க 4 பேர் தான் அந்த 4 ஸ்டோரி வந்து எழுதியிருக்காங்க. இதோட இந்த பாவக்கதைகள் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமோட ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸோட யூடியூப் சேனலில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இந்த படத்தை இந்த ஆந்தாலஜி ஃபிலிம் வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு சீசனாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க டிசம்பர் 18ஆம் தேதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆக்டர் ஆரியா நடிக்க புரோவிட்டு வரதான் சர்பாட்டா பரம்பரை அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து நேற்று 11 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் அண்ட் ஷூட் ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த படத்தை இதை வந்து ஒரு ட்வீட் போடும்போது அந்த படத்தோட ஒரு பார்ட் ஆஃப் த ஹீரோயின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அந்த ட்வீட் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து அவங்களோட கேரக்டர் நேம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆரியாவோட கேரக்டர் நேம் வந்து கபிலன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதில் ஆக்டர் கலை அண்ட் சஞ்சனா நட்ராஜன் அண்ட் துஷாரா இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. இதில் சஞ்சனா நட்ராஜனோட அவங்களோட பேர் என்னன்னா லட்சுமி அப்படிங்கிறது அவங்களோட. அடுத்ததாக துஷாரா அவங்களோட பேர் என்னன்னா மாரியம்மா அப்படிங்கிறது அவங்களோட கேரக்டர் நேம். அடுத்ததாக ஆக்டர் கலையோட நேம் என்னன்னா வெற்றி அப்படிங்கிறது அவங்களோட கேரக்டர் நேம். ஸோ இந்த படத்தோட ஒர்க்கிங் ஸ்டில் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த படம் வந்து சம்மர் 2021 வந்து ரிலீஸ் ஆக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆரியா நடிச்சிட்ருக்க இப்போ சர்பாட்டா பரம்பரை படத்தில் நியூ கேஸ்ட்லாம் வந்து யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்க, கேஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து இந்த ஷூட் ஸ்டில்ஸ் மூலயமா இப்போ வந்து தெரிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து பசுபதி அவர்கள் இருக்காங்க, கலை ஆக்டர் அண்டு சஞ்சனா நட்ராஜன் அண்ட் துஷாரா இவங்களாம் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த கேஸ்ட் இந்த ஃபோட்டோ மூலயமா வந்து தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவரோட ரஜினி பொலிட்டிக்கல் என்ட்ரியை வந்து இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதோட சேர்த்து அண்ணாத்தா படத்தோட அப்டேட்டு வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா அண்ணாத்தா படம் வந்து இன்னும் 40% தான் வந்து ஷூட்டிங் பாக்கி இருக்குது. அதை வந்து இப்போ ஆர்எஃப்சி ஹைதராபாத்தில் வந்து எடுக்க இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜான்வரி ஃபுல்லாக அதில் வந்து அந்த அண்ணாத்த ஷூட்டில் வந்து பிஸியாக இருப்பேன், அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கட்சி வேலையை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அண்ணாத்த படத்தோட அப்டேட். அடுத்ததாக சியான் விக்ரம் நடிக்க புரோவிட்டு வராதான் கோப்ரா அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்றைக்கி வந்து ரெசியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேமோட ஃபோட்டோ எடுத்து வந்து போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரேம் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து சுற்றி ஃபுல்லாக கன்ஸாக தான் இருக்குது. ஸோ மிஷன் கோப்ரா ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கோப்ரா படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி ராய் அண்ட் சாக்ஷி அகர்வால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்க புரோவிட்டு வராது தான் சிண்ட்ரெல்லா அப்படிங்கிற படம். இந்த படத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாங் டைட்டில் என்னென்னா ஆலவஞ்சி அப்படிங்கிறது தான் அந்த சாங்கோட டைட்டில். இதை வந்து யாரோட வாய்ஸில் வந்து பாடியிருக்காங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார்கள் தான் வந்து இந்த பாடலில் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கேஜிஆர் ஸ்டுடியோஸோட ப்ரொடக்ஷனில் தன்னோட அடுத்த படத்தை வந்து இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து ஆக்ட்ரஸ் பார்வதி நாயர் அவர்கள் வந்து நடிச்சிட்ருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் என்ன ரூபம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட டைட்டில். அந்த ஃபஸ்ட் லுக் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.